அனைத்து தமிழ்நஞ்சங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். நியூஸ் லைட்டுக்காக நான் உங்க ஸ்னேகா. இன்னைக்கு நாம ரொம்பவும் சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் பத்தி தான் பார்க்க போறோம். லாக்டவுன் அப்படிங்கிற வார்த்தையே 2 இயர்ஸ் முன்னாடி தான் நமக்கு வந்து பரிச்சயமா இருக்கும். ஆனா ஒரு பார்ட்டிக்காக ஓல் கண்ட்ரியே லாக்டவுன்ல வச்ச ஒரு அரசரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்படி ஒரு சம்பவம் வரலாறுல நடந்திருக்கு. அப்பேற்பட்ட ஒரு பார்ட்டிய இதுவரைக்கும் யாருமே பண்ணல அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் பலர் கூறுகின்றனர். அந்த அளவுக்கு அந்த பார்ட்டி நடந்திருக்கு. இந்த பார்ட்டி எப்படி நடந்துச்சு, யாரெல்லாம் வந்திருந்தாங்க, அந்த பார்ட்டியோட நோக்கம் என்ன, அதை எல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு கண்ட்ரியே பார்ட்டிக்காக லாக்டவுன்ல வச்ச அரசர் யாரு அப்படின்னா முகமது ரைசா பாலவி. இவர் வந்து ஒரு ஈரானியன் அரசர். நம்ம லெவலுக்கான பார்ட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேர்ள் ஃபிரெண்ட் செட் ஆயிடுச்சுன்னா ஒரு பார்ட்டி, பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா பார்ட்டி, மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா பார்ட்டி, ட்ராப் ஆயிடுச்சுன்னா பார்ட்டி, அரியர் வச்சா பார்ட்டி, பாஸ் ஆயிடுச்சுன்னா பார்ட்டி, பேச்சுலர் பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி அப்படின்னு ஏகப்பட்ட பார்ட்டி இருக்கு. ஆனா இவரோட பார்ட்டி வந்து வேற லெவலுங்க. இதுவரைக்கும் இந்த மாதிரி பார்ட்டியை யாருமே கொடுத்ததில்ல. அந்த அளவுக்கு இந்த பார்ட்டி வந்து செம்மையா இருந்திருக்கு. இவர் பார்ட்டி வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கூட கிட்டத்தட்ட 2 வருஷம் மீடியாக்கள், மேகசின்ஸ் எல்லாருமே இவரோட பார்ட்டியை பத்தி தான் பிரம்மாண்டமா பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான பார்ட்டியை இவர் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. 1971 தான் இந்த பார்ட்டி நடக்குது. இந்த பார்ட்டி வந்து ஈரான்ல நடக்குது. பல வருஷம் கழிச்சும் இந்த பார்ட்டி இவ்வளவு தூரத்துக்கு பேசப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பார்ட்டியில கலந்து கொண்ட கெஸ்ட் தான் கிட்டத்தட்ட 5 கான்டினென்ட்ஸ்ல இருந்து முதலமைச்சர்கள், அவங்களோட ஒய்ஃப், ஜனாதிபதிகள், பிரசிடென்ட் அப்படின்னு எல்லாருமே கலந்துகிட்டாங்க. ஷா யாரு அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கலாம். 1941 பணக்காரர்களோட பட்டியல்ல ஷாவும் ஒருத்தர். பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்பேற்பட்ட ஒரு பணக்கார குடும்பத்துல தான் ஷா பிறந்திருக்காரு. பிறந்தது மட்டும்தான் ஈரான்ல பிறந்திருக்காரு. வளர்ந்தது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்துல தான் வளர்ந்துருக்காரு. ஸோ அதனாலே அவருக்கு எப்போவுமே ஒரு வெஸ்டர்ன் லைஃப் மேலே ஒரு ஈர்ப்புங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். எது பண்ணாலும் கிராண்டாக பண்ணணும், ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். இன்னொன்று வந்து மணியை பற்றி கவலையே பட மாட்டார். காசை தண்ணி மாதிரி செலவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தர் தான் நம்ம ஷா. ஷாவை அரசராக மக்கள் தேர்ந்தெடுக்க ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் டைமில் ஷா கொடுத்த வாக்குறுதிகள் தான். இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் நம்ம அரசியல்வாதிகள் மாதிரி தான், நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு நல்ல அரசாங்கத்தை கொடுப்பேன், இந்த ஈரானை வல்லரசு நாடுகளில் ஒன்றா ஆக்குவேன், பாவர்ட்டி லைன் அப்படிங்கிறத நம்மளோட ஈரானில் இருக்காது, அதுக்கு நான் கேரண்டி தர்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து ஓட்டை வாங்கியிருக்காரு. மக்களும் அதை நம்பி ஓட்டை போட்டிருக்காங்க. ஆனால் நடந்தது இதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடந்துச்சு. ஷா அரசன் ஆகினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராஜபோக வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆல்ரெடி ஷாக்கு வெஸ்டர்ன் லைஃப் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதனாலேயே என்னமோ ஷா ஈரானியன் மக்களை வந்து அடிமைகளாக நடத்த ஆரம்பித்தார். இது மக்களுக்கு கொஞ்சமும் பிடிக்கலை. இவரை எதிர்த்த அரசியல்வாதிகள், இவரை எதிர்த்த மக்கள் அத்தனை பேரையும் சிறையில் அடைத்தார் ஷா. இப்படி ஒரு கொடுங்கோல் ஆட்சியை தான் ஷா வந்து ஈரானில் பண்ணிட்டு இருந்தாரு. மக்களுக்கும் யார்கிட்ட போய் முறையிடணும்னு தெரியாமல் இருந்தாங்க. இந்த மாதிரி சமயத்தில் ஷாவோட பேர் மற்ற கண்ட்ரிலேயும் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. ஷா அப்படின்னாலே ஒரு சர்வாதிகாரி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவர் பண்ண செயல்கள் வெளியில் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஷாக்கு தாம் பண்ணுற விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் மற்ற கண்ட்ரீஸில் அவரோட நேம் சர்வாதிகாரி அப்படின்னு போகிறத அவர் வந்து விரும்பலை. அவர் வந்து மற்ற தலைவர்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாரு. அதுக்கான பல தருணங்களை தேடிட்டே இருந்தார். அப்போ தான் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. என்ன வாய்ப்பு அப்படின்னா, பர்ஷியா டைனாசிட்டி ஆரம்பித்து 2500 வருடங்கள் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஒரு விழா எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிக்கிறாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்க நினைக்கிறாரு ஷா. ஸோ உடனடியாக இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த விழா வந்து சாதாரண விழாவாக இருக்கக்கூடாது, பிரம்மாண்டமான விழாவாக இருக்கணும், இதுவரைக்கும் உலகில் யாருமே இந்த மாதிரி ஒரு விழாவை செலிப்ரேட்டே பண்ணதில்லை அப்படின்னு சரித்திரம் பேசுகிற அளவுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு விழாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட எல்லாரும் பர்ஷியன் டைனாசிட்டியோட விழாவை தான் கொண்டாட போகிறாரு அப்படின்னு நினச்சாங்க. வெளியில் ஷா அப்படி காமிச்சிட்டாலும் ஆனால் உள்ளுக்குள்ளே அவர் கணக்கிட்டது என்னவோ, அவரோட நேம் குளோபலில் இருக்கக்கூடிய எல்லா டாப் லீடர்ஸும் வேர்ல்ட்லேயே இவரை மாதிரி ஒரு தலைவர் இல்லை அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறது தான் அவரோட எண்ணமாக இருந்தது. ஸோ இப்போ இந்த விழாவை வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க.
ஸோ அதுக்கு ஷா வந்து ஒரு ஆர்கனைசிங் கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. அப்படி அந்த ஆர்கனைசிங் கமிட்டியை ஃபார்ம் பண்ணும்போது இந்த ஆர்கனைசிங் கமிட்டியில் இருந்த ஒரு சில மினிஸ்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போது ஈரானோட நிலைமைக்கு, அதாவது ஈரான் அப்போவுமே ரொம்ப வறுமையின் பிடிக்குள்ளே இருந்துச்சு, சரியான கல்வி இல்லை, சாப்பாடு கிடையாது, மெடிக்கல் ஃபெசிலிட்டி இல்லை, அப்படி எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு, தண்ணி கூட இல்லாமல் இருந்தது. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து இவ்வளோ ஆடம்பரமாக இந்த விழாவை எடுக்கணுமா அப்படின்னு சில மினிஸ்டர்ஸ் வந்து கேட்டாங்க. இதை கேட்டவுடனே ஷாக் வந்து அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம பேச விட்டோம் அப்படின்னா நம்மளோட கனவு கலைஞ்சிரும், எல்லாருமே வந்து அதுக்கு விழா வந்து செலிப்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் ஷா என்ன பண்ணார்னா, இந்த விழாவுக்கு அகெயின்ஸ்டாக இருந்த எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ண ஆரம்பித்தார். இவர் நினச்சா யாரை வேணாலும் பதவியிலேருந்து தூக்கலாம், யாரை வேணாலும் பதவியில் அமர்த்தலாம். அதான் நம்ம பாகுபலி படத்தில் ராஜமாதா வருவாங்கல்ல, இதுவே என் கட்டளை, அதுவே என் சாசனம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் ஷாவும் எடுக்கிற முடிவு தப்பாக இருந்தால் கூட அதை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக வந்து ரூல்ஸ் போடுறாரு. மறுபடியும் இந்த ஆர்கனைசிங் கமிட்டியை கூட்டுறாரு. இப்போ இந்த ஆர்கனைசிங் கமிட்டியில் ஷாவுக்கு ஆதரவாளர்கள் மட்டும்தான் இருக்காங்க. இந்த பார்ட்டி ஆர்கனைசர்ஸ் எல்லாருக்குமே இருந்த ஒரு டவுட்டு தான் என்ன அப்படின்னா, இதுக்கான வெனு எங்கே அப்படிங்கிறது தான். அப்போ ஷா சொன்ன இடம் பாலைவனம், அதாவது பெசா போலீஸ் அப்படிங்கிற ஒரு பாலைவனம். இந்த பாலைவனம் தான் ஈரானோட ட்ரெடிஷனையும் பாரம்பரியத்தையும் பழமையும் நிலைநாட்டுற மாதிரி அமைஞ்சிருந்தது. ஸோ இந்த பாலைவனத்திலே நம்ம வந்து நம்மளோட ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஷா வந்து சொல்கிறாரு. எல்லாருக்கும் செம ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா அந்த புல் பூண்டு கூட இல்லாத ஒரு பாலைவனத்தில் எப்படி நம்ம வேர்ல்டே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு பார்ட்டியை வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பயமும் ஷாக்கும் கலந்தே இருந்துச்சு. ஆனால் ஷா வந்து அவரோட முடிவுலேருந்து மாறவே இல்லை. நம்ம வந்து பாலைவனத்தில் தான் இந்த ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன, யாருமே மறுபேச்சு பேச முடியாதுல்ல, அதனால எல்லாரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பாலைவனத்துக்கு போனால் புல் பூண்டு எதுவுமே இல்லை, அதனால ஈரானோட சுற்றுலாத்துறை பாலைவனத்தை சுற்றிலும் மரங்களை நட ஆரம்பித்தாங்க. மரங்கள், செடிகள், கொடிகள்னு எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. பாலைவனத்தில் செடி கொடி எல்லாம் வச்சா என்ன ஆகும், உடனே காஞ்சு போகும். இதுதான் அங்கேயும் நடந்தது. செடி கொடிகள் எல்லாம் வைக்க வைக்க காஞ்சு போச்சு. அதை விட கொடுமை என்ன நடந்துச்சுன்னா, அங்கே வேலை பார்த்த பணி ஆட்கள் எல்லாருமே மயங்கி மயங்கி விழ ஆரம்பித்தாங்க. யோசிச்சு பாருங்கள், உச்சி வெயில், மண்டையை புழக்கிற வெயிலில் வேலை செய்யும் போது எப்படி மயக்கம் வராமல் இருக்கும். இந்த மாதிரியான துயர சம்பவங்கள் பல அங்கே நடந்துச்சு. ஆனாலும் ஷா விடுறதா இல்லை, அவர் வந்து பாலைவனத்தில் தான் நம்ம வந்து ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டாரு. மறுபடியும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச சோர்ஸ்லேருந்து வெளிநாடுகள்லேருந்தும் தண்ணியை வாங்கி லிட்டர் லிட்டராக தண்ணியை இறைச்சாங்க. மரங்களும் வளர்ந்துச்சு, செடிகள் கொடிகள் எல்லாமே செழிப்பாகவே நின்றுச்சு. அடுத்தது இந்த பாலைவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல பாம்புகள் இருந்துச்சு, அதுவும் விஷ பாம்புகள் இருந்தது. இந்த பாம்புகளை அப்புறப்படுத்துகிற பணியில் பணியாளர்கள் இருந்தாங்க. ஆனாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே இந்த பாம்புகளை வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால ஷா என்ன பண்ணாரு அப்படின்னா, லிட்டர் லிட்டர் கணக்காக பெஸ்டிசைட்ஸ், கெமிக்கல்ஸ் எல்லாத்தையுமே அந்த இடத்துல வந்து அடித்தாங்க. அப்படி இருந்தும் பாம்புகள் வந்து செத்தப்பாடில், சில பாம்புகள் வந்து மயங்கிய நிலையில் இருந்துச்சு, அதையும் எடுத்துட்டு வந்து பாட்டில்ஸில் போட்டு சாகடிச்சாங்க. இப்படி கொஞ்சம் நாள்லேயே பாம்புகளையும் எராடிகேட் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இருந்த டைம் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1 year 1 month. ஸோ இந்த 1 year 1 month இந்த பாலைவனத்தை அவங்க வந்து சோலைவனமாக மாற்றி இருக்கணும். அப்போ தான் வரக்கூடிய கெஸ்ட்டை அவங்க சந்தோஷமாக வச்சுக்க முடியும். ஸோ இந்த ஒரு டார்கெட்டோடைய எல்லா பணியாளர்களும் தூக்கத்தை துறந்து, சாப்பாடை துறந்து, காலையில் மாலையில் நைட்டுன்னு ஃபுல் டைம் வேலையில் இருந்தாங்க. வேலையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. செடிகள் கொடிகள் எல்லாமே சூப்பராக வளர்ந்துருந்துச்சு. ஸோ இதை பார்த்த ஷாக்கு மகிழ்ச்சி தரல, என்னமோ ஒன்று குறையுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. யோசித்த உடனே அவர் என்ன பண்ணார்னா, யூரோப்லேருந்து 5000 பறவைகளை வர வச்சாரு. ரொம்ப கலர்ஃபுல்லான பேர்ட்ஸை இங்கே வர வச்சாரு. வர வச்சு அந்த தோட்டத்தில் விட்டார். ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா, பாலைவனத்தோட சூட்டை தாங்க முடியாமல் எல்லா பறவையும் செத்து போச்சு. ஒரு பறவை கூட மிச்சம் இல்லாமல் எல்லா பறவையும் செத்து போச்சு. இதை பார்த்து ஷாக்கான ஷா என்ன பண்ணார்னா, வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு கூட இந்த வெதர் கண்டிஷன் இப்படி இருக்கிறத பாதிப்பை ஏற்படுத்தும், அதனால நாம் யாராவது பெஸ்ட் டிசைனரை காண்டாக்ட் பண்ணி இந்த ப்ராப்ளமை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாரு. ஷாவோட பணியாளர்கள் எல்லாருமே வந்து யாரை காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காண்டாக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க.
அப்படி காண்டாக்ட் பண்ணும்போது தான் மேசன் ஜான்சன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட காண்டாக்ட் நம்பர் கிடைக்குது. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹவுஸோட ஒரு பார்ட்டை மட்டும் டிசைன் பண்ண இன்டீரியர் டெக்கரேட்டர். ஸோ இந்த கம்பெனியோட காண்டாக்ட் நம்பர் இவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஷா டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணுறாரு. காண்டாக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இஷ்யூவை சொல்கிறாரு. ஓகே, வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு இருப்பிடத்தை ஒரு கெஸ்ட் ஹவுஸை அவங்க வந்து பண்ணணும். ஸோ பல டிசைன்ஸை யோசித்தாங்க. அதில் ஷா அப்ரூவ் பண்ண டிசைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேபியன் ஸ்டைல் ஹவுசஸை டிசைன் பண்ணி அதில் வந்து ஃபுல்லாகவே லைட்ஸால் டெக்கரேட் பண்ணி ஏர் கண்டிஷன்டாக பண்ணுறது தான் அந்த டிசைன். இங்கே நடக்கிறது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஷா என்ன பண்ணார் அப்படின்னா வேர்ல்டில் இருந்த டாப் மோஸ்ட் மீடியாஸ், டாப் மோஸ்ட் மேகசின்ஸ் எல்லாத்தையும் வரவழைச்சு அவங்கள வந்து இந்த ஃபங்க்ஷன், இங்கே நடக்கக்கூடிய தயாரிப்புகள் எல்லாத்தையுமே டாக்குமெண்ட்ரியாக பண்ண சொன்னார். ஸோ டெய்லி மேகசினை ஓப்பன் பண்ண உடனே ஈரானில் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, ஒரு டவுனே அதுக்காக உருவாக்குறாங்க, இந்த மாதிரி நியூஸ் எல்லாமே அப்போ வந்து ரொம்பவே வைரலாக போயிட்டு இருந்தது. இந்த நியூஸுகள், துணுக்குகள் எல்லாமே ஷா ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடாது அப்படின்னு நினச்ச தலைவர்களை கூட கண்டிப்பாக நாம் அங்கே போகணும், அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து அவங்க மனசுக்குள்ளே விதைக்க வச்சுச்சு. பொதுவாகவே பெண்கள் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரொம்பவே நல்லா ரெடி ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு முன்னாடியே முன் தயாரிப்புகள் எடுப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே ராஜாக்களோட ஒய்ஃப், அதிபர்களோட ஒய்ஃப் அது பண்ணாங்க அப்படின்னா ஈரானில் இப்படி ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகுது. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நாம் ஸ்பெஷலாக ரெடி ஆகி போகணும், அதுக்கு நாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தாங்க. அவங்க எந்த மாதிரியான ட்ரெஸ் வாங்கியிருக்காங்க, எந்த மாதிரியான ஜுவல்ஸ் வாங்கியிருக்காங்க எல்லாத்தையும் மீடியாஸ் வந்து நியூஸ் கவரேஜாக எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு புறம் இந்த மாதிரியான நியூஸ் போயிட்டுருக்க, மறுபுறம் ஷாவோட அந்த பிருந்தாவன் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிட்டே இருந்துச்சு. இப்படி வேர்ல்டே பரபரப்பாக பேசின அந்த விழா நாளும் வந்துச்சு. அக்டோபர் 14 வேர்ல்ட்லேருந்து டாப் மோஸ்ட் தலைவர்கள் எல்லாருமே வர்றாங்க. வரும்போது அவங்க ஏர்போர்ட் முதல் நாள் எல்லாரும் ஓய்வெடுத்தாங்க. ஓய்வெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ராஜபோக விருந்தை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு ஷா. இந்த விருந்தில் வேர்ல்டில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் ஸ்டார் ஹோட்டலில் இருக்கக்கூடிய செஃப்ஸ் வந்து வெனியூக்கே டைரெக்டாக வந்து யாருக்கு என்ன தேவையோ அதை அவங்க கண் முன்னாடியே சமைச்சு கொடுத்தாங்களாம். இதை பார்த்து ரொம்பவே எக்ஸைட் ஆனாங்க. டைனிங் ஹாலோட டெக்கரேஷன் இன்டீரியர் ஃபுல்லாகவுமே ரொம்பவும் கிராண்டாக லைட்டால் பண்ணப்பட்டிருந்தது. அது வந்து ஹெவனில் இருக்கிற மாதிரி, அதாவது சொர்க்கத்துக்கு வழி அப்படின்னு சொல்லுவாங்கள, சொர்க்கத்தை காமிச்ச மாதிரி இருந்துதான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணவங்க. நம்ம இந்தியாவிலிருந்தும் அப்போதைய பிரசிடென்ட் வி.வி. கிரி அவர்கள் அவரோட ஒய்ஃபோட அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணியிருக்காரு. இந்த விருந்து முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க டெண்டில் போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டெண்டுக்கு பக்கத்திலேயே 3-star hotels அண்ட் 5-star hotels கட்டினாரு ஷா. இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா எலைட் லேடிஸுக்கும் பார்லர், சலூன், ஹேர்ஸ்பா அப்படின்னு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு நம்மளோட ஷா. ஜென்ஸோட ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்காகவும் மனம் விட்டு பேசுகிறதுக்காகவும் ஒரு கோல்ஃப் மைதானத்தையுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாரு ஷா. அது மட்டும் இல்லாமல் 24/7 தங்கு தடை இல்லாமல் பெஸ்ட் குவாலிட்டி மதுபானங்கள் தடையே இல்லாமல் கொடுக்கறதுக்கும் பண்ணாரு ஷா. இந்த விழா தான் உலகத்தோட சரித்திரத்திலேயே எல்லா லீடர்ஸ், பிரசிடென்ட்ஸ், பிரைம் மினிஸ்டர், அவங்க ஒய்ஃப் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக கூடின முதல் விழா. ஷாக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா ஷா எதிர்பார்த்ததை விடையும் ரொம்பவும் அதிகமாக மீடியாஸ், மேகசின்ஸ் எல்லாரும் ஷாவை பற்றி பேசினாங்க. ஷா எதிர்பார்த்த மாதிரியே எல்லாரும் ஷா கூட ரொம்ப ஒரு அழகிய நட்போட பேசினாங்க. இந்த 5 நாளும் ஃபங்க்ஷன் வந்து ரொம்பவே சூப்பராக போயிட்டே இருந்துச்சு. ஷா வந்து ஷாவோட பெருமையை பற்றியும் ஈரானோட பெருமையை பற்றியும் எல்லா தலைவர்களுக்கும் எடுத்துரைச்சாங்க. எல்லா தலைவர்களும் ரொம்பவும் ஹாப்பியாக இருந்தாங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை கூட ஷா பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாரு. இந்த விழாவை உலகில் இருக்கக்கூடிய எல்லாரும் பார்த்து கொண்டிருக்க, எல்லாருமே ரசிச்சுட்டு இருக்க, ஒரே ஒரு நாட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும் இங்கே என்ன நடக்குது அப்படின்னே தெரியல.
ஏன்னா கண்ட்ரி ஃபுல்லாவுமே லாக்டவுன்ல இருக்க கெஸ்ட தவிர யாருமே ஈரானுக்குள்ள வரவும் முடியாது ஈரான்ல இருந்து யாருமே வெளியில போகவும் முடியாது எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்காங்க வீட்ல இருந்து வெளியில வந்தாங்க அப்படினா அங்க மிலிட்டரி தட உத்தரவு வெளியில வந்த உடனே சுற்றுவாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கும்போது யாருமே வெளியில வரல யாருக்குமே அங்க என்ன நடக்குதுங்கறதே தெரியாம இருந்துச்சு அஞ்சு நாள் கழிச்சு இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடியுது எல்லாருமே அவங்கவங்க கண்ட்ரிக்கு திரும்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் தான் ஈரான் மக்களுக்கு தெரிய வருது வருது 4800 கோடி பணம் இந்த ஃபங்க்ஷனுக்காக செலவிடப்பட்டிருக்கு அப்படினு இத கேட்ட உடனே ஈரானிய மக்களுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு ஏனா சாப்பாடுக்கு கூட வழி இல்லாம இருக்காங்க மக்கள் அப்படி இருக்கும்போது இப்படி ஃபங்க்ஷனை सेलिब्रेट பண்ணது மட்டும் இல்லாம இவ்ளோ பணத்தையும் தண்ணி மாதிரி இறைச்சிருக்காரு அப்படிங்கறத ஈரானிய மக்களால அத ஜீரணிக்கவே முடியல சோ எல்லா இடத்துலயும் போராட்டங்கள் வெடிக்குது பாத்தீங்கன்னா தொடர் போராட்டம் நடந்துட்டே இருக்கு 3 வருஷம் கழிச்சு எத்தனை வருஷங்கள் 3 வருஷம் கழிச்சு இந்த ஃபங்க்ஷனுக்காக ஷாம் மக்கள் கிட்ட மன்னிப்பு கேக்குறாரு ஆனா மக்கள் வந்து அத அக்செப்ட் பண்ற மாதிரி இல்ல ஷாவையும் துரத்துறாங்க அரசாட்சியையும் ஒழிச்சிடுறாங்க மக்களாட்சி அங்க நிலவப்படுது இந்த கலவரத்துல ஷா வந்து ஈரான்ல இருந்து எயித்துக்கு தப்பி ஓடிடுறாரு அவரோட மரணம் வரையிலும் எயித்துல தான் ஷா இருந்தாரு அப்படின வரலாறு கூறுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பார்ட்டிக்காக தன்னோட பேரு வெளியில நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கற ஒரு சுயநலத்துக்காக இவ்வளவு பணம் செலவழிச்சது நியாயமா அப்படிங்கறத கமெண்ட் செஷன்ல சொல்லுங்க உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செஷன்ல சொல்லுங்க இந்த மாதிரி வேற ஏதாவது தலைவர்களோட நியூஸ் நீங்க கேள்விப்பட்டீங்க அப்படினா அதையும் கமெண்ட் செஷன்ல சொல்லுங்க Thank you friends தி நியூஸ்லெட் வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்க உடனே Subscribe பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க